வழங்குபவர்கள் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பெருந்துறை ஈரோடு, இணைந்து வழங்குபவர்கள் எல்ஐசி ஆஃப் இந்தியா சென்னை. வாழ்க்கை அன்பானது, இனிமை சேர இன்பமாகுது. பிளானிங்கில் வாழ்வு வளமாகும். எல்ஐசி வழங்கும் புதிய எண்டோமென்ட் பாலிசி மூலம் பெறுங்கள் பாதுகாப்புடன் சேமிப்பு. சேவிங்ஸ் துவங்கு, இன்சூரன்ஸ் தொடங்கு, இல்லத்தை குஷியால் நிறைத்திடு. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய ஹலோ உங்களுடன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேர்களே, இன்றைய ஹலோ உங்களுடன் நிகழ்ச்சியில சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் போன்ற ஆடிட்டிங் தொழிற்படிப்புகளுக்கான கேள்விகள் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க வந்திருக்கிறார் ஈரோடு பெருந்துறையிலிருந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் மக்கள் தொடர்பு அதிகாரி திரு சங்கர் அவர்கள். வணக்கம் சார். நேர்களே, இன்றைக்கு நீங்கள் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் போன்ற ஆடிட்டிங் தொழிற்படிப்புகளுக்கான உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களுக்கு நீங்க வந்து பொதிகை தொலைக்காட்சியை தொடர்பு கொண்டு கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய பொதிகை எண்கள் உள்ளூர் நேர்கள் 044-646-2-82-70, 944-940-101, 944-940-101. வெளியூர் நேர்கள் தொடர்பு கொள்ள 044-1-7-0-7-7 மற்றும் வெளிநாட்டு நேர்கள் தொடர்பு கொள்ள 00-1-44-2-5-3-9-70-10. நேர்களை, நீங்கள் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு பெருந்துறையை தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் அப்புறம் அட்மிஷன் பற்றி நான் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நீங்க நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு பெருந்துறை தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் சொல்றேன். 9788-55-6-9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 
www.nmcauditingcollege.com அப்படிங்கிற வெப்சைட் என்ன தொடர்பு கொண்டு நீங்களுடைய உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். சார், இன்றைய நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி. சார், சார், என்எம்சியில் சிஎஸ்எம்ஏசிஎஸ் படிப்புகளை வந்து நீங்கள் பயிற்றுவிச்சு வர அந்த ஒரு எப்படி வந்து பயிற்றுவிச்சு வரீங்க அதை பற்றியும் நீங்கள் சொல்லிடுங்க சார். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் 13வது வருஷத்தில் இப்போ நாங்கள் அடி எடுத்து வச்சுருக்கோம். சார்ட் அக்கௌண்டன்சி, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி அண்ட் கம்பெனி செக்ரட்டரிஷிப் என்கிற இந்த மூணு சிஎஸ்சிஎம்ஏசிஎஸ் கோர்ஸ்களுக்காக முழு நேரமாக பயிற்றுவித்து தமிழக மாணவர்களை சிறந்த ஒரு சார்ட் அக்கௌண்டண்டாக, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்டாக, கம்பெனி செக்ரட்டரிகளாக உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியம், கனவு. அதற்காக எங்களால் இயன்ற அளவு சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை இதுவரையிலும் சிறப்பாக உருவாக்கி பயிற்சி எடுத்து அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் வெவ்வேறு நிலைகளில் இன்று உலகில் பல இடங்களிலும் பல அற்புதமான பிளேஸ்மெண்ட்டில் இருக்காங்க அவங்க. இதுபோக முழு நேரமாக பயிற்றுவித்தால்தான் இது வந்து ஒரு மாணவரால், அது பிரில்லியண்ட்டாக இருக்கலாம், சராசரியாக இருக்கலாம், எந்த ஒரு மாணவரும், இது தொழில் படிப்பு என்பதால் இதை முழு நேரமாக படித்து பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றால்தான் இதில் வந்து தேர்ச்சி விகிதம் முழுமையாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அதன் பொருட்டு இது முழுநேர பயிற்சி நிலையமாக, பயிற்சி நிறுவனமாக கடந்த 12 ஆண்டுகளாக இப்பொழுது 13வது ஆண்டில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஸோ சிஎம்ஏசிஎஸ் போன்ற படிப்புகள் வந்து முழுநேர பயிற்சிக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. முக்கியத்துவம் கொடுக்குறப்போ இப்போ என்எம்சி காலேஜில் தங்கி படிப்பதற்கான வசதிகள், அதாவது வெளியூரில் இப்போ எங்கிருந்து வேணால் வர மாணவர்களுக்கு அங்கே தங்கி படிக்கிறதுக்கான வசதிகள் இப்படி எப்படி இருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சார். நிறைய அருமையான ஹாஸ்டல் வசதி இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு, மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியான அவங்களுக்கு விடுதி வசதி இருக்குது. சைவ அசைவ உணவு வசதி இருக்குது. லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் உட்பட அவங்களுக்கு, அவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் கூட வந்து, லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் கூட வந்து இன்னோஸாக எங்களுக்கு இருக்குது. இது போக 24 hours அன்இன்டரப்டட் எலக்ட்ரிசிட்டி, ஆர்ஓ வாட்டர், நார்மல் வாட்டர், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, எல்லா விதமான வசதிகளும் அவங்களுக்கு இருக்குது. இது போக அவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டடி அவங்களுக்கு வந்து மஸ்ட்.
ஸோ ஈவினிங் ஸ்டடி நைட் ஸ்டடி வந்து டெய்லி 4 hours அவங்களுக்கு மஸ்ட். ஸோ அங்கேயும் ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. ஸோ காலேஜ் கேம்பஸ்குள்ள வந்து அவங்களுக்கு 6 hours டெய்லி கிளாஸஸ் இருக்கும். ஹாஸ்டல் போன பின்னாடி அவங்களுக்கு 4 hours கம்பல்சரி வந்து அந்த ஸ்டடி ஹவர்ஸ் இருக்கும். அங்கேயும் வந்து ஸ்டடி சூப்பர்வைஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. அங்கேயும் ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும், ப்ராக்டிசஸ் இருக்கும். அவங்களுக்கு அங்கே ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக வந்து ஃப்ரீ ப்ரௌசிங் அவங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. 24 hours வைஃபை ஃபெசிலிட்டி இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிற வசதிகள். ஓகே சார், இப்போ சிஏசிஎம்எஸ்எம்எஸ் சிஎஸ் படிப்புகளை வந்து முழு நேரமாக பயிற்றுவிக்கிறதுக்கான அவசியம் என்ன? அப்படி முழு நேர பயிற்றுவித்தலுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன சார்? அப்படி சொல்லுங்கள். இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் மாதிரி ஆகட்டும், அல்லது வேறு எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஆகட்டும், அவங்க போய் முழு நேரமாக காலை முதல் மாலை வரை அவங்க அதை படிச்சுட்டு தான் தேர்ச்சி பெறுறாங்க. பட் இதை வந்து நிறைய பேர் அகடமிக் கோர்சஸ் மாதிரி நினைக்கிறாங்க. மற்ற அகடமிக் கோர்சஸ் மாதிரி நினச்சிட்டு இதை வந்து நம்ம தினமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து ஒதுக்கி படித்தா போதும்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒதுக்கி படித்து தேர்ச்சி பெறுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க, ரொம்ப கஷ்டமும் கூட. நிறைய பேர் இதில் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசனே வந்து இதுதான், இதை வந்து ஒரு பார்ட் டைமாக எடுத்து பண்ணிக்கிறது, அல்லது இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு சைடில் இது ஒரு விஷயமாக வச்சுக்கிட்டு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இது வந்து உலகளாவிய, அதாவது இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் சிலபஸ் வந்து இன்டர்நேஷ்னல் சிலபஸ், இஃபேக் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ஸ், இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு உட்பட்ட படிப்பு இது. அதனால் இதில் வந்து அதுக்கு தேவையான முக்கியத்துவம் கொடுத்து முழு நேரமாக முழுமையாக அதில் ஈடுபாட்டோடு புரிஞ்சு படிக்கணும். ஸோ புரிஞ்சு படிக்கணும். கைடன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இவங்களுக்கு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். காமர்ஸே படிச்சிருந்தாலும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் பிஸ்னஸ் மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தா கூட புரியாத விஷயம் இவங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அது வந்து இவங்களுக்கு அதுக்கான வழிகாட்டுதல், அதுக்கான பயிற்சிகள் இவங்களுக்கு தேவை. அதை மிகச்சிறப்பாக 13 ஆண்டுகளாக நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் செய்து வருகிறது. இங்கே வந்து மிக தேர்ச்சி பெற்ற சிஏசிஎம்ஏசிஎஸ் சிஏசிஎம்ஏ சிஎஸ்சிஏ இந்த மாதிரி வெல் குவாலிஃபைடு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருக்காங்க எங்ககிட்ட. தே வில் டேக் கேர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து 20 முதல் 25-28 ஆண்டுகள் அனுபவம் மிக்க இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது, டீச்சிங் லைன்லையும் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பேராசிரியர்கள் தான் அவங்களுக்கு பயிற்றுவிக்கிறாங்க. ஸோ ஃபுல் கேர் எடுத்துக்கிறாங்க. லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கிளாஸில். ஸோ அதனால் பர்சனல் கேர் எடுத்து அந்த ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த பர்சனல் கேர் எடுத்து பார்த்துக்கிறது தான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே சார். ஸோ இப்போது சிஏசிஎம்எஸ்சிஎஸ் போன்ற ஆடிட்டிங் படிப்புகளை படிக்கிறதுக்கு தகுதி என்ன சார்? அதாவது டிகிரி படித்தா தான் படிக்க முடியுமா, இல்லை ப்ளஸ் டூ முடித்தாலே போதுமா, ப்ளஸ் டூவில் என்ன குரூப் எடுத்து படிச்சிருக்கணும்? இதை பற்றி நிறைய மாணவர்களுக்கு இன்னமும் தெரியல, மாணவர்களே பெற்றோர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்லலாம். அதை பற்றி என்ன தகுதி இருக்கணும்? குறைந்தபட்சம் ப்ளஸ் டூ. ஓகே சார், பாஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான் தகுதி. இதுக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் தவிர, ஃபைன் ஆர்ட்ஸ் என்றதில் சொல்லக்கூடிய கவின்கலைகள் நுண்கலைகள் அந்த மாதிரியான படிப்புகள் தவிர மீதி ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் பயோமேத்ஸ் எடுத்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க, தேர்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் நேச்சுரலி யார் வேணாலும் இதை படிக்கலாம். ஃபைன் ஆர்ட்ஸ் தவிர யார் வேணாலும் படிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும். இதுதான். டிகிரி படித்தவங்க டைரெக்டாக இன்டர்மீடியட் மோடில் வரலாம். இதுக்கு டிகிரி கட்டாயம் கிடையாது, ப்ளஸ் டூ படிச்சிருந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும். தேர்வுகள் வந்து சிஎஸ்சிஎம்ஏசிஎஸ் தேர்வுகள் எழுதக்கூடியது வந்து ஒன்னு இங்கிலீஷ் இன்னொன்னு ஹிந்தி, இந்த ரெண்டு மீடியம் தான் இருக்கு. ஆனா இதுக்கு எந்த மீடியம்ல படிச்சவங்க வேணாலும் இந்த ரெண்டு மீடியம்ல எக்ஸாம் எழுதலாம். அதனால இதுல வந்து தமிழ் மீடியம் படிச்சவங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை, இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க தான் படிக்க முடியும்னு கிடையாது. பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் அவங்களுக்கு தேவையான கிராமர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவங்களுக்கான அந்த லெட்டர் டிராஃப்டிங் எஸ்ஏ ரைட்டிங் கேப்பபிலிட்டி இது இருந்தால் போருமானது அவங்க யார் வேணாலும் படிக்கலாம். தமிழ் மீடியம் படித்தவங்க நிறைய பேர் ஆகிட்டுருக்காங்க. இன்னிலேருந்து 25-30 வருஷம் முன்னாடி வந்து 95% 99% கூட சொல்லலாம் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. ஆடிட்டர்ஸ் உலகளாவிய அளவில் பெரிய லெவலில் இருக்காங்க, மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க, எழுத்தாளர்கள் இருக்காங்க, சமூக சேவர்கள் இருக்காங்க, சமூகத்தில் தேசபக்தியை வந்து ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல்ஸில் தமிழ் மீடியம் படித்தவங்களே இருக்காங்க. ஓகே சார். ஸோ இப்போ என்எம்சியில் அதாவது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் இந்த வருடத்திற்கான படிப்பு எப்போ தொடங்க இருக்கிறது, அங்கே எப்படி வந்து அட்மிஷன் போடணும் சார்? இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குது, அட்மிஷன் போயிட்டுருக்கு, லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். பட் இதில் வந்து ஜூலையிலேருந்து அவங்களுக்கு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இவங்களுக்கு
கிளாஸஸ் ஆரம்பிக்கும். அதுக்காக இவங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து இப்போ இருந்தே ஆரம்பிச்சாச்சு, அட்மிஷன் போயிட்டுருக்குது. இப்போவே வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே பேரண்ட்ஸ் நேர்லேயும் வரலாம், அல்லது இந்த இரண்டு எண்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அதுக்கு தொடர்பு கொண்டு மொத்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அவங்க. ஓகே சார், நான் திருப்பி இன்னொரு முறை நேர்களுக்கு நம்பரை சொல்லிடுறேன். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு பிறந்தவரை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்களை நான் சொல்கிறேன், நேர்களே நோட் பண்ணிக்கோங்க. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் நம்பர்ஸ் 9788555699 9095808804. வெப்சைட்ல தொடர்பு கொள்ளணும் நினைக்கிற நேயர்களுக்கு வெப்சைட் அட்ரஸ் சொல்றேன், www.nmcauditingcollege.com அப்படிங்கிற வெப்சைட் அட்ரஸ்ல நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். சரி, இப்போ சிஎஸ்சிஎம்ஏசிஎஸ் போன்ற படிப்புகள் ஒரு சின்ன ஒரு அந்த படிப்புகள்னா என்ன, அந்த படிப்புகள்ல வர கோர்சஸ் என்ன, எத்தனை பாடங்கள் இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். சார்ட் அக்கௌண்டன்சிங்கிறது வந்து பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு பிளஸ் டூ முடித்ததுலேருந்து ஒரு 5 இயர்ஸ். இதில் சிஏ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது, முதல்ல சிபிடின்னு இருந்தது, இப்போ சிஏ ஃபவுண்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் 4 பேப்பர் இருக்கும், 4 பேப்பர், ஒவ்வொன்றும் 100 100 மார்க்கு, 400 மார்க்கு. ஒவ்வொன்றிலையும் 40% எடுக்கணும், அக்ரிகேட் 50%, 400க்கு 200 எடுக்கணும். ஒவ்வொரு பாடத்துலையும், அதாவது ஒவ்வொரு பேப்பர்லையும் 40 மார்க் டைம் எடுக்கணும். இது ஃபவுண்டேஷன் லெவல், இது ஒரு 1 வருஷம். அதுக்கடுத்து இன்டர்மீடியட் லெவல், இன்டர்மீடியட் லெவல் 1 வருஷம். அதில் குரூப் 1 குரூப் 2, குரூப் 1 4 பேப்பர், குரூப் 2 4 பேப்பர், 4 4 8 பேப்பர். இதே தான் 100 100 மார்க்குகள் தான் அவங்களுக்கு. அதுலேயும் 40% தான் எடுக்கணும், அதில் வந்து அக்ரிகேட் 50% எடுத்தாங்கன்னா பாஸ். ஸோ அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் ஆன் ஐடி அண்ட் எஸ்எஸ்ன்னு சொல்லி, சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லி, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கணினி பயிற்சி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு 1 மந்த்துக்கு. அதை முடிச்சுட்டு அவங்க டைரெக்டாக ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போவாங்க. ஸோ 3 இயர்ஸ் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆடிட்டர்கிட்ட நேரடியாக போய், நேரடி பயிற்சி களப்பயிற்சியில் போய் அவங்க ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போவாங்க. ஸோ அந்த 3 இயர்ஸ், அதில் கடைசி 6 மாதத்தில் அவங்களுக்கு ஃபைனலுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ 2.5 வருஷம் அவங்க எப்போ ட்ரைனிங் முடிக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு ஃபைனல் எழுதுறதுக்கு, ஃபைனல்லையும் குரூப் 1 குரூப் 2 4 4 8 பேப்பர் இருக்குது. ஸோ அதை அவங்க பாஸ் பண்ண உடனே இதை பிகம் சிஏ. ஓகே சார், இப்போ இந்த 3 ஆடிட்டிங் படிப்புமே, சிஏ சிஎம்ஏசிஎஸ் போன்ற 3 ஆடிட்டிங் படிப்புமே வந்து முழு நேர பயிற்சிக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் தரீங்க உங்கள் காலேஜில். முழு நேர பயிற்சிக்கு முக்கியத்துவம் தரப்போ அங்கேயே தங்கி மாணவர்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கோர்சஸ்லாம் வந்து, அதாவது எக்ஸ்ட்ரா நேர படிப்புகள் சொல்லிட்டு இருந்தீங்க. டே ஸ்காலராக படிக்கிறதுக்கு வந்து இங்கே என்னென்ன வசதிகள் இருக்குது சார், அதை பற்றி சொல்லுங்கள். டே ஸ்காலராக வந்து போகலாம், பக்கத்தில் இருக்கிற மாணவர்கள் வெளியே தங்கி இருக்கிறவங்க தாராளமாக டே ஸ்காலராகவும் வந்து போகிறாங்க எங்ககிட்ட. அவங்களுக்கு வந்து பேருந்து வசதி இருக்குது, பெருந்துறை புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்களுடைய பேருந்து காலை மாலை ரெண்டு நேரமும் இருக்கு, அவங்கள பிக்கப் பண்ணி டிராப் பண்ணுவோம். சோ அவங்க தாராளமா வந்து போகலாம். சோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அந்த டியூஷன்ஸ், ஈவினிங்ல கிளாஸ் அவங்க வீட்ல தான் போய் படிச்சுக்கணும். ஓகே ஓகே. சோ டே ஸ்காலர்ஸ் வந்து இந்த 4 மணி நேர படிப்பு, 5 மணி நேர படிப்புங்கறத வீட்ல போய் நேரத்தை வீணாக்காம, டிவி முன்னாடியே வேற எதுலயாவது பொழுதுபோக்கு முன்னாடி, சினிமா சோசியல் மீடியா அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாம நல்ல விஷயத்துக்காக அந்த படிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கணும், பிராக்டீஸ் பண்ணிக்கணும். பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் வந்து பொதுவாக வந்து சிஎஸ்சிஎம்எஸ்சிஎஸ் படிப்புகளை எத்தனை வருஷத்தில் முடிக்க முடியும், அதாவது ஒரு சிஏ படிப்புனா இத்தனை வருஷத்தில் முடிக்கலாம், சிஎம்ஏ படிப்புனா இத்தனை வருஷத்தில் முடிக்கலாம் அப்படின்னு. நான் சிஏ பற்றி சொல்லிட்டேன், பிளஸ் டூ முடிச்சவங்க 5 வருஷத்தில் முடிக்கலாம், சிஎம்ஏ வந்து 3.5 வருஷத்துலேயே முடிக்கலாம். ஓகே, சிஎம்ஏலையும் ஃபவுண்டேஷன் இருக்குது, அதுலேயும் 4 பேப்பர் இருக்குது. இதே பாஸ் பெர்சன்டேஜ் வந்து மினிமம் ஒவ்வொரு பேப்பர்லையும் 40 மார்க் 40% இருக்கணும், அக்ரிகேட் 50% இருக்கணும். இது வந்து இந்த 3 கோர்ஸ்லேயுமே இதே தான், ஒரே விஷயம்தான். அதனால ஃபவுண்டேஷன் இதுலேயும் வந்து சிஎம்ஏலையும் ஃபவுண்டேஷன் 4 பேப்பர் இருக்கும், அப்புறம் இன்டர் 4 4 8 பேப்பர் இருக்கும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் பயிற்சி ட்ரைனிங் எடுத்தால் போதும், ஃபைனல் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. ஸோ சிஏ மாதிரியே 3 வருஷம் இங்கேயும் ட்ரைனிங் இருக்குது, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்குது, அங்கேயும் அதே மாதிரி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஐடிடி எல்லாம் இங்கேயும் இருக்குது. ஆனால் இவங்க 6 மாதம் ட்ரைனிங் முடித்த உடனே ஃபைனல் 1 வருஷம் அது முடிச்சுட்டு குரூப் 1 2 4 4 8 பேப்பர் முடிச்சுட்டு திரும்ப அவங்க 2.5 வருஷம் அவங்க ட்ரைனிங் கண்டினியூ பண்ணிக்கலாம், அல்லது அதுக்கு தகுந்த அவங்க அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரியான பிளேஸ்மெண்ட்டில் போய்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸே 2.5 வருஷம் ஆன உடனே டோட்டல் 3 இயர்ஸாக அவங்களுக்கு அந்த இதை எடுத்துக்கிறாங்க, ட்ரைனிங்காக எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்புறம் அவங்க ஒரு மெம்பர் ஆயிடுறாங்க. இதே வந்து சிஎஸ் அப்படின்னா அதுலேயும் ஃபவுண்டேஷன் இதே தான், சேம் 1 இயர். அதில் வந்து இன்டரை வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து மாடியூல்னு சொல்லுவாங்க, குரூப்புக்கு பதிலாக மாடியூல் 1 மாடியூல் 2. 4 4 8 பேப்பர் ஆகியிருக்காங்க இப்போது, 1 மார்ச் 2018லேருந்து. இப்போ மறுபடியும் ஃபைனல் வந்து அவங்களுக்கு சிலபஸ் வந்து செப்டம்பர் 1லேருந்து மாறுது, இந்த செப்டம்பர் 1லேருந்து மாறுது. அதில் வந்து மாடியூல் 1 மாடியூல் 2 மாடியூல் 3, ஒவ்வொரு மாடியூல்லையும் 3 3 பேப்பர் தான் இருக்குது. ஸோ அதில் 8 பேப்பர் மாண்டேட்ரி, 1 பேப்பர் வந்து ஆப்ஷன் எலெக்டிவ். அதில் 8 ஆப்ஷன் கொடுத்து அதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து எழுதுறது மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ பிளஸ் டூ அவங்களுக்கு சிஎஸ்க்கு வந்து ட்ரைனிங் 1 இயர், 3 வருஷம் இதை முடிச்சுட்டு 1 இயர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க சிஎஸ்க்கு. ஸோ டோட்டல் 4 இயர்ஸ் ஆகும். ஒரு பிளஸ் டூ மாணவர் வந்து மாணவி வந்து முடிக்கிறதுக்கு சிஎஸ் முடிக்கிறதுக்கு 4 இயர்ஸ். ஸோ 3.5 இயர்ஸில் சிஎம்ஏ பண்ணலாம்.
ஸோ 5 இயர்ஸில் சிஏ பண்ணுவேன். ஓகே, இப்போ ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் இத்தனை வருஷத்தில் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க, பட் டிகிரி முடித்தவங்களும் வந்து முழு நேர பயிற்சியாக வந்து நான் சிஏ சிஏ தாராளமாக படிக்கலாம். இப்போ எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, அது பிகாம் இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம், எந்த மோட்லேருந்து வேணாலும் வரலாம். இப்போ சிஏ ஜாயின் பண்ணணும் படிக்கணும் அப்படின்னா அது வந்து பிகாம் மாதிரி காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க, பிகாம் பிபிஎம் பிபிஏ எம்பிஏ எம்காம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மினிமம் 55% வந்து சராசரி மதிப்பெண்கள் வேணும். அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து 55% வேணும் சிஏ ப்ரோக்ராமுக்கு. இது நான் காமர்ஸில் இருந்தால் பிஎஸ்சி பிஇ பிடெக் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து 60% மினிமம் அக்ரிகேட் இருக்கணும். இருந்தாங்கன்னா சிஏ ப்ரோக்ராமில் டைரெக்டாக இன்டர்மீடியட் லெவலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே வந்து மற்றதில் அவங்களுக்கு பாஸ் ஆகிருக்கணும், கிராஜுவேட்டாக இருக்கணும், பட் இது இவ்வளோ பெர்சன்டேஜுங்கிறது எதுவும் கிடையாது சிஎம்ஏசிஎஸ்க்கு. கிராஜுவேட்டாக அரியர்ஸ் இல்லாமல் இருக்கணும், இருந்தாங்கன்னா டைரெக்டாக இன்டர்மீடியட் லெவலில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இதில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு வந்து சிஎம்ஏல இன்டர்ல ரெண்டு பேப்பர் வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. முடிச்சவங்களுக்கு வந்து இந்த படிப்பை தொடர முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த படிப்பு எப்படிப்பட்ட ஒரு இதுவா இருக்கும் சார், அவங்க எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. நான் முதல்லயே சொல்லிட்டேன், யார் வேணாலும் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப் பயோமேக்ஸ், செகண்ட் குரூப், யார் வேணாலும் இதை படிக்கலாம். படிக்கணும், நான் ஒரு சிஏ ஆகணும் அல்லது ஒரு சிஎம்ஏ ஆகணும் சிஎஸ் ஆகணுங்கிற ஒரு ஆர்வம் ஒரு லட்சியம் வெறி இருக்கணும், இதுதான் முக்கியம். ஒரு தாகம் வேணும், தேடல் வேணும், அதுக்கான உழைப்பு கொடுக்கணும். மற்றபடி இதில் வேற ஒன்றும் ஸ்பெஷல் குவாலிட்டி, பெரிய ஜீனியஸாக இருக்கணும், பெரிய ஐக்யூ லெவலில் வந்து எக்கச்சக்கமாக இருக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 700-800 மார்க்கு அந்த ரேஞ்சில் எடுக்கிறவங்களே சிஏ எவ்வளோ பேர் ஆயிருக்காங்க. வட இந்தியாவிலலாம் ஒருத்தர் வந்து 3 முறை 10th ஃபெயிலு, 3 முறை 10th ஃபெயிலு, அவர் ஒரு சிஏ விடாமல் தொடர் முயற்சியில் 10th பிரைவேட்டு ப்ளஸ் டூ பிரைவேட் ஸ்டூடெண்ட்டு திரும்ப வந்து அதுக்கு பிறகு சிஏ ஜாயின் பண்ணி அவர் விடாமுயற்சியில் சிஏ ஆயிருக்காரு. அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. பயோமேக்ஸ் எல்லாம் யார் வேணாலும் படிக்கலாம். எங்களுடைய சிஏ எங்களுடைய என்எம்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நான் காமர்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து வரக்கூடிய, அதாவது காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அல்லாத அல்லது காமர்ஸ்லேயே ரொம்ப குறைந்த மதிப்பெண்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் கேட்டுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் இன் அக்கௌண்டிங் டெக்னீஷியனுங்கிற கோர்ஸ் லெவல் 1 அது கொடுக்குறோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு 200 மார்க்கானது, அது ஒரு ஒரு 3-4 மந்த்ஸ் அவங்களுக்கு அதில் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸு அதில் அவங்களுக்கான எல்லா பேப்பரு மற்ற எல்லாமே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அதில் சொல்லி கொடுத்து அதுக்கு பிறகு அவங்கள நாங்கள் வந்து சிஏக்கோ அல்லது சிஎம்ஏக்கோ அல்லது சிஎஸ்க்கோ ஃபவுண்டேஷன் லெவலில் கொண்டு வர்றோம். அதனால் அவங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜை வந்து நாங்கள் ஒரு 3-4 மந்த்ஸ் கேட்டுங்கிற அந்த கோர்ஸ் மூலமாக நாங்கள் அதை கொடுத்துட்ருக்கோம். எங்கள் ஸ்பெஷாலிட்டி கேட் லெவல் 1 பாஸ் பண்ணாவே சிஎம்ஏல ஃபவுண்டேஷன் பண்ணாமல் டைரெக்டாக இன்டர்மீடியட் லெவலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆடிட்டிங் படிப்புகளை படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது பற்றி? எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, முன்னை விட இப்போ வேலை வாய்ப்புகள் உருவாகிக்கிட்டு இருக்கு. தினந்தனம் வந்து புதுசு புதுசாக வந்து நிறைய நிறுவனங்கள் தொழில்கள் வந்து உற்பத்தி நிறைய நிறுவனங்கள் உருவாகிக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது, தொடங்கிக்கிட்டே இருக்காங்க. அது இந்திய அரசாங்கம் வந்து ரொம்ப முக்கியமாக இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்டப் இந்தியான்னு சொல்லி மேக் இன் இண்டியா கான்செப்டு இது மூலமாக வந்து அதாவது என்ன சொல்கிறது எம்ப்ளாயர் அதாவது எம்ப்ளாயிங்கிற லெவல்லேருந்து எம்ப்ளாயருங்கிற லெவலுக்கு வந்து இந்திய இளைஞர்கள் வந்து யூத்து வந்து அவங்க ஒரு தொழில் கொடுக்கக்கூடிய தொழில் முனைவோர்களாக 10 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு வேலை தரக்கூடியவர்களாக நம்ம இந்திய இளைஞர்கள் இந்திய சமூகம் உருவாகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அரசாங்கம் இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கம் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு அதுக்காக வங்கி கடன்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. தொழில் பெருக 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 அங்கே சிஏ சிஎம்ஏ சிஎஸ்க்கான தேவைகளும் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கும். இது இயல்பு, ஏன்னா ஒரு சிஏ சிஎம்ஏ சிஎஸ் இல்லாமல் தொழில் நிறுவனம் இல்லை. அங்கே அக்கௌண்ட்ஸ் இருக்கும், ஆடிட் இருக்கும், ஃபினான்ஸ் இருக்கும், காஸ்ட் இருக்கும், காஸ்ட் கண்ட்ரோலிங் இருக்கும், மார்க்கெட் இருக்கும், மார்க்கெட் சர்வே இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும், இல்லை சர்வீஸ் இருக்கும். இது எல்லாமே இருந்தால் அந்த 3 பேருமே வேணும். இது இல்லாமல் எதுவுமே இல்லை. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுமைக்கும் தொழில் துறைக்கு அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையோ அரசு துறையோ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சிஏ மஸ்ட்டு, சிஎம்ஏ மஸ்ட்டு, சிஎஸ் மஸ்ட்டு. 5 கோடி ரூபாய் முதலீட்டுக்கு மேலே போனாவே அங்கே வந்து கம்பல்சரியாக ஒரு கம்பெனி செக்ரட்டரியை அப்பாயின் பண்ணி ஆகணும். ஓகே சார். சார் இப்போ இந்த ஆடிட்டிங் படிப்பு முடிச்சவங்களுக்கு வந்து ஆடிட்டிங் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொன்னீங்க சார், அது எத்தனை வருஷம் வேணும், அவங்க வந்து எப்படி அந்த ட்ரைனிங் எடுப்பாங்க, அதை பத்தி அதுல எப்படி இருக்கணும் அப்படின்றத விளக்கு. சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 3 இயர்ஸ் ப்ராக்டிகல் ட்ரைனிங். ஓகே. அவங்க வந்து இன்டர்மீடியட் லெவல்ல 2 குரூப்ல ஏதாவது 1 குரூப் பாஸ் பண்ணாவே போதும், 2 குரூப்ல ஏதாவது 1 குரூப் பாஸ் பண்ணாவே போதும்,
அவங்க வந்து டைரக்டா பிராக்டிக்கல் ட்ரைனிங் போயிடலாம். ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இன்னொரு குரூப்பை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இப்போ டைரக்ட் என்ட்ரியில் வர்றவங்க அப்படி இல்லை, அவங்களுக்கு வந்து டைரக்டா ஐடிடி ஓரியன்டேஷன் முடிச்சுட்டு ஐசிடிடி அண்ட் எஸ்எஸ் அப்படிங்கிற அந்த சாஃப்ட் ஸ்கில் கோர்ஸ் முடிச்ச உடனே இம்மிடியட்டா அவங்க வந்து டைரக்டாவே போயிடலாம். அவங்க அப்புறம் அவங்க ஒரு 9 மந்த்ஸ் அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் வந்த உடனே ட்ரைனிங்ல அப்புறமா அவங்க குரூப் 1 குரூப் 2 எழுதிக்கலாம். ஸோ கிராஜுவேட்ஸுக்கு வந்து டைரக்டா ட்ரைனிங்கை ஜாயின் பண்ணிக்கலாம் ஐடிடி ஓரியன்டேஷன் முடிச்ச உடனே. இவங்க பிளஸ் டூல இருந்து ஃபவுண்டேஷன் மூலமா வரக்கூடியவங்க சிஏ ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு வரவங்களுக்கு இன்டர்ல ஏதாவது ஒரு குரூப் பாஸ் பண்ணிருக்கணும். நம்ம தொடர்ந்து இந்த தொழில் படிப்புகள் ஆடிட்டிங் பத்தி பேசலாம் சார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேர்களே, பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. வளர்ச்சி வளர்ச்சி நிகழ்ச்சியில் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் போன்ற ஆடிட்டிங் படிப்புகள் குறித்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு பெருந்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் தொடர்பு அதிகாரி திரு சங்கர் அவர்கள். சார், நம்ம தொடர்ந்து சிஏ சிஎம்ஏ சிஎஸ் போன்ற தொழிற்படிப்புகளுக்கான எப்படி படிக்கிறது, அதில் வேலைவாய்ப்பு என்னன்னு தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். அடுத்தது வந்து இப்போ ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகு சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிப்புகளுக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அது வந்து எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல வந்து இப்போதைக்கு ஜிஎஸ்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரி சீர்திருத்த புரட்சி இந்தியாவில். இது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பங்கள், நிறைய எதிர்ப்புகள், நிறைய விதமான எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே இது கொண்டு வந்திருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இப்போவே புரிய ஆரம்பிச்சிச்சு. நிறைய மாநில அரசாங்கங்களுக்கே இதில் ஒரு தெளிவில்லாமல் எதிர்ப்புகள் இருந்தது. இப்போ மாநில அரசாங்கத்துக்கான பங்கும் இதில் இருக்குது. சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட், எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, யூஜிஎஸ்டினா யூனியன் டெரிட்டரிக்கு, இப்படி ஒவ்வொன்றுக்கும். இங்கே ஜம்மு காஷ்மீருக்கெல்லாம் தனியாகவே அவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுலையும் வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இதை பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு, வரி செலுத்துபவர்களுக்கு, தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு, உற்பத்தி சேவைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதை பற்றிய அவேர்னஸ் கொடுக்குறவங்களே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் அண்ட் கம்பெனி செக்ரட்டரிஸ் படித்தவங்க தான். இவங்களால தான் இதை பண்ண முடியும். ஸோ இது இவங்களால தான் ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு அந்த விஷயத்தை தெளிவாக புரிய வைக்க முடியும். அதில் எவ்வளோ நன்மை இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இப்போ ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குது. வேலைவாய்ப்புகள் முன்னை விட பல 100 மடங்கு அதிகமாக இருக்குது. இவர்களுக்கான தேவைகள் பல மடங்கு அதிகமாக இருக்கு இப்போ. ஏன்னா அவ்வளோ பேர் இப்போ கன்சல்டண்டே தேவைப்படுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் தேவைப்படுறாங்க. இப்போ இந்த கோர்சஸ் வந்து எதனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு சார்? இப்போ ஏன்னா வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாணவர்கள் பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது அப்போ வந்து இந்த கோர்சஸ் வந்து உலகம் முழுவதுமே வந்து அங்கீகரிக்கப்படுமா? அவங்க வேலைவாய்ப்பு அவங்களுக்கு எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், இது உலகம் முழுமைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு இது. ஸோ நம்ம சிஏ சிஎம்ஏ படிப்புகள் வந்து உலகத்தில் எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம், எந்த அரசாங்கத்தில் வேணாலும் வேலைக்கு போகலாம். இந்திய அரசாங்கத்தில், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கத்தில் மட்டும் கிடையாது. நீங்கள் அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் கூட அங்கே ஒரு சிஏ வேகன்சி இருந்தால் தாராளமாக போகலாம். நம்ம சிஏ படித்தவங்க அங்கே போகலாம், இங்கே சிஎம்ஏ முடித்தவங்க அங்கே டைரெக்டாக போகலாம். ஸோ உலகம் முழுமைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு சிஏஸ் வந்து இந்தியாவிலையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கல்ஃப் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே நம்ம சிஏக்கு வந்து ரெகக்னைசன் இருக்குது, அங்கேயும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். மற்ற நாடுகள்லையும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டியூட் நிறைய எம்ஓயு போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, கனடா, அந்த மாதிரி நிறைய இடங்களில் அங்கேயெல்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு 2-3 பேப்பர் மட்டும் பாஸ் பண்ணால் ப்ராக்டிஸே பண்ணலாம். பட் வேலை அப்படின்னா உலகத்தில் எந்த கண்ட்ரியில் வேணாலும் அரசாங்கம் அல்லது தனியார் இந்த ரெண்டில் எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம். ஓகே சார், இப்போ இந்த படிப்பு வந்து ஒரு சிஏ படிப்புங்கிறது வந்து ஒரு பிஜிக்கு ஈக்குவல் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஈக்குவல். ஓகே சார், இப்போ அதே மாதிரி சிஎஸ்சிஎம்ஏசிஎஸ் போன்ற இந்த ஆடிட்டிங் படிப்புகளை படித்தவங்களுக்கு வந்து சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் எழுதுறவங்களுக்கு எந்த வகையில் துணைப்பும் இதை படிச்சுக்கிட்டே வந்து அந்த சிவில் எக்ஸாம் அவங்க எழுதலாமா, இல்லை சிவில் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கவங்க இதை படிக்கலாமா, அந்த மாதிரி?
இல்லை இல்லை, அதாவது இதை முடிச்சுட்டு டைரெக்டாக இவங்க ஐஏஎஸ் மாதிரி, ஐஆர்எஸ் மாதிரி, ஐஎஃப்எஸ் மாதிரி எதில் வேணாலும் இவங்க யூபிஎஸ்சியில் குரூப் ஒன் லெவலில் தாராளமாக போகலாம். குரூப் ஒன் குரூப் டூ எல்லாத்துக்குமே எலிஜிபிள். ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன்ல இருந்து எல்லாத்துக்குமே இவங்க எலிஜிபிள். ஸோ எதுக்கு வேணாலும் இவங்க போகிறதுக்கு முழு தகுதி இருக்குது. இது வந்து முதுகலை பட்டப்படிப்புக்கு மேலானது, உண்மையில் மேலானது. அதனால தான் 109 பல்கலைக்கழகங்களில், யுஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட 109 பல்கலைக்கழகங்களில் நேரடியாகவே அவங்க டாக்டரல் ஸ்டடீஸ் போகலாம், பிஹெச்டி போகலாம். 6 IIM, 20 IIM இந்தியாவில் இருக்குது. அதில் 6 IIM வந்து டைரெக்டாக இவங்கள ஃபெலோஷிப்புக்கு, டைரெக்டாக டாக்டரேட்டுக்கு இவங்க இது பண்ணுறாங்க. ஐஐடி சென்னை, ஐஐடி பாம்பே வந்து இவங்களுக்கு டைரெக்டாக டாக்டர்களுக்கு, அதாவது பிஹெச்டி பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ள படிப்பு சிஎஸ்சிஎம்ஏசிஎஸ் படிப்புகள். ஓகே சார், இப்போ ஒரு கோர்ஸ், ஒரு மாணவர் வந்து இப்போ நான் 2 கோர்ஸுமே எடுத்து படிக்கணும்னு நினைப்பாங்க, இல்லை மூணுமே எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அது வந்து எப்படி சாத்தியமாகுமா? இல்லை ஏதாவது ஒன்றுக்கு ஒரே கோர்ஸ் தான் ஒரு சமயத்தில் படிக்க முடியுமா? அதை எப்படி சார் படிக்க? சிஏ பொறுத்த வரைக்கும் வந்து சிஏ பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து சிஎம்ஏ கிடையாது. டிஸ்டன்ஸ் மோடில் அவங்களா ப்ரிப்பேர் பண்ணியோ அல்லது ப்ரைவேட் கோச்சிங் மூலமாகவோ எக்ஸாம்ஸ் எழுதலாம், படிக்கலாம். பட் எப்போ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வருதோ அப்போ கம்பல்சரி அவங்க நேரடியாக ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு அதில் பண்ணி தான் ஆகணும். இங்கே சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கும் அதே தான். இவங்களுக்கு என்னென்னா, இவங்க இருக்கிற துறை சிஎம்ஏ சிஎஸ் அந்த இன்ஸ்டியூட்னுடைய நாம்ஸுக்கு உட்பட்டு இருந்து அது சம்பந்தமான விஷயங்களுக்கு இருந்தால் அவங்களுடைய அந்த அனுபவம் அவங்களுக்கு அந்த பயிற்சியாக எடுத்துக்கொள்ளப்படும். இல்லைனா இவங்களும் வந்து அந்த சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு, குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும்தான் போக முடியும். இன்ஸ்டியூட் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட பயிற்சிகள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட நேரடி களப்பயிற்சி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் வந்து ஏதாவது முதல்ல ஒன்று எடுத்து படிக்கணும், அதுக்கு பிறகு அடுத்த லெவலில் போகணும். ஏன்னா மூணையும் ஒரே நேரத்தில் எடுத்தால் மூணுக்குமே ஃபவுண்டேஷன் எழுதணும், தேவையில்லை. அது தேவையில்லை. இப்போ சிஏ முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது சிஎம்ஏக்கு அவங்க டைரெக்டாக இன்டர் லெவலில் போயிடலாம். அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து அடுத்த கோர்ஸை வந்து இன்டர் லெவலில் இருந்து அவங்க பண்ணலாம். இது மூணையும் ஒட்டுக்க எடுக்கிறதுங்கிறது வந்து பெரிய தலைவலி, அது தேவையில்லாத விஷயம். அது மாதிரி பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. 2 கோர்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க, பட் ஏதாவது ஒரு கோர்ஸை முதல்ல முடிக்க வேண்டியது வரும், அப்புறமா அடுத்த கோர்ஸை முடிக்க வேண்டியது வரும். இப்போ என்எம்சியில் வந்து முழு நேர பயிற்சிக்கு ஏன் முக்கியத்துவம் அளிக்கிறாங்க? அங்கே வந்து என்எம்சியில் இப்போ இந்த இயற்கை அட்மிஷன் எப்போ தவங்க இருக்கிறது, இதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, இது முழு நேரமாக படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இது முழு நேரமாக படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். இது வந்து பார்ட் டைமில் 1 மணி நேரம் 2 மணி நேரங்கிறதெல்லாம் வந்து இம்பாசிபிள். சும்மா அது பெருமைக்காக சொல்லிக்கலாம், நான் சிஏ படிக்கிறேன், சிஎம்ஏ படிக்கிறேன், ரெஜிஸ்டர் பண்ணதோடு இருக்கும், புக்ஸ் வந்ததோடு இருக்கும். பட் குவாலிஃபைடுங்கிறது வந்து இவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 மணி நேரம் கட்டாயமாக எதுக்காக ஒதுக்கணும். 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் ஒதுக்குனா போதும். 10th+1+2க்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்னு சொல்லி 14 hours 15 hours எல்லாம் படிக்கிறாங்களா குழந்தைங்க ஸ்கூல்ஸ்லேயும் வீட்லேயும் வந்து? இதுக்கு 10 மணி நேரம் ஆவரேஜாக ஒரு ஸ்டூடெண்ட் டே ஒன்லேருந்து பண்ணால் போதும். டெய்லி அன்னன்னைக்கு படிக்கிற பாடங்களை அன்னன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்குறது ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவையில்லாத சோசியல் மீடியாவில் போய் மைண்டு வந்து கரப்ட் ஆகிட்டு இருந்தால் இதில் கான்சன்ட்ரேஷன் வராது. ஏன்னா இது ரொம்ப சீரியஸான படிப்புகள், ரொம்ப சீரியஸான படிப்புகள். ஒரு தேசத்தினுடைய தலைவிதி, ஒரு தேசத்தோட வருமானம், ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தால் தொழில் நிறுவனத்தினுடைய தலைவிதி, அதனுடைய வளர்ச்சி எல்லாத்தையுமே சார்ந்தது இது. இவங்க தான் ஒரு சிஏ சிஎம்ஏங்கிறவங்க வந்து அதனுடைய மூளையாக, அதனுடைய முதுகெலும்பாக, அதனுடைய பில்லர்ஸாக இருக்கக்கூடியவங்க. ஸோ இதில் வந்து இவ்வளோ சீரியஸாக பொறுப்பாக அதனுடைய எல்லா விஷயங்களையுமே வந்து அவங்க படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அப்போதான் அந்த படிப்பு அவங்களுக்கு மேலே போய் அது சமுதாயத்துக்கு, தொழில்துறைக்கு உதவுவதாக இருக்கும். ஓகே சார், இப்போ என்எம்சி வந்து நீங்கள் சொன்னீங்க நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு பெருந்துறைக்கு 12 வருஷமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வந்து இப்போ 13வது வருஷத்தில் அடி எடுத்து வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் அங்கே வந்து தேர்ச்சி விகிதம் எப்படி இருந்திருக்குது? இப்போ என்எம்சி என்எம்சியால் இருக்கப்பட்ட சாதனைகள் என்னென்ன? இது ஃபவுண்டேஷன் லெவலில் அப்படின்னா 87% மேலே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, சிபிடியில் வந்து நாங்கள் 87% வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ சிஎம்ஏ ஃபவுண்டேஷன், சிஎஸ் ஃபவுண்டேஷன்லாம் வந்து 10% கொடுத்துட்ருக்கோம். 10% அங்கே வந்து ஃபவுண்டேஷன் லெவலில் பாஸ் பண்ணுறாங்க. இன்டர் லெவலில் வந்து அவங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை முழுமையாக அவங்க எடுத்து அவங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது அதில் தேர்ச்சி விகிதம் வந்து ஒரு 40-50% அந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு இன்டர் லெவலில். அவங்க மாணவர்கள் வந்து இதில் தளராத முயற்சி வேணும்.
செல்ஃபாக அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கனவு அவங்க முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு படிப்பு எடுத்திருக்கோம். உலகத்திலேயே அகச்சிறந்த ஒரு படிப்பு, ஒரு 10 படிப்புகளில் சிஏ படிப்பு, இந்தியாவிலேயே தலை சிறந்த ஒரு படிப்பாக நம்ம அந்த படிப்பு எடுத்திருக்கோம். அதுக்குண்டான முக்கியத்துவம், அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து அதில் வந்து கேலிபரோடு இருக்கணும், அந்த விஷயத்தில் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக இறங்கும் போது அதில் எல்லா ஃபீல்டுலேயுமே அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டு, டேக்ஸு, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸு, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸு, இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எல்லாமே எல்லாத்துலேயுமே அவங்க வந்து மாஸ்டர்ஸாக இருக்கணும். அதனால் அதற்காக அவங்க போடக்கூடிய உழைப்பு ஒரு ஐஏஎஸ் தேர்வுக்கு போடக்கூடிய உழைப்பு மாதிரி இருக்கணும். ஐஏஎஸ் ஆகிறது எப்படி, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் படித்தா ஆல் இண்டியா ரேங்க் வாங்கலாம், டிஸ்டிங்ஷன்லாம் பாஸ் பண்ணலாம். ஸோ அதில் மனம் தளராமல் ஈடுபாட்டோட இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். அது இருந்தாவே அந்த டெடிக்கேஷன் வந்துடும். இதில் வந்து டைம் கில்லிங் அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்ஸு, தேவையில்லாத சமூக வலைதளங்கள், இதுதான் வந்து இவங்களுக்கு பெரிய எதிரி. இந்த படிப்புக்கு எதிரி அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன். அதை நாங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஒரு லிமிட்டட் டைம் மட்டும்தான், 30 மினிட்ஸ் மட்டும் நார்மல் மாடல் மொபைல் மட்டும்தான் அலோவ் பண்ணுறோம் என்எம்சியில். ஸோ தேவையில்லாத விஷயங்கள் இருக்காது. அவங்களுக்கு சிஸ்டம் வேணும், அவங்க லேப்டாப் வச்சுக்கலாம். லேப்டாப் வைஃபை ஏரியா எங்கேயாவது, ஹாஸ்டல்ஸ் காலேஜ் ரெண்டுமே வந்து 24 hours வைஃபை ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான அந்த விஷயம் சப்ஜெக்ட் ஓரியன்டாக பண்ணிக்கலாம். அது போக ப்ரௌசிங், ஃப்ரீ ப்ரௌசிங் வச்சுருக்கோம். காலேஜில் கம்ப்யூட்டர் லேப் இருக்குது. ஹாஸ்டலில் பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸில் வந்து அவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனோடு அவங்களுக்கு சிஸ்டம்ஸ் இருக்குது. அதில் அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை டவுன்லோட் பண்ணி சப்ஜெக்ட் ஓரியன்டாக படிச்சுக்கலாம். ஓகே சார். ஸோ தொடர்ந்து ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம் சார். வணக்கமா, கிரிஜா பெங்களூர்லேருந்து அழைக்கிறீங்க, சார் இருக்காங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம்.9 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு காலேஜில் போய் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெகுலர் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது மாதிரி அப்படி பண்ணால் தான் இவங்க இருந்து படிப்பாங்க. இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் டியூஷன் சொல்லிக் கொடுக்குறது மாதிரி சொல்லி கொடுத்தா அதுக்கு பிறகு அவங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களில் தான் அவங்க வயசு அவங்கள இழுத்துட்டு போகும் இதில் முக்கியமாக. ஸோ அதனால் இவங்களுக்கு 9 மணிக்கு வந்தாங்கன்னா மாலை 4 மணி வரைக்கும் இவங்களுக்கு மார்னிங் ஒரு 3 hours, ஆஃப்டர்நூன் செஷன் ஒரு 3 hours, 6 hours, ஒரு கிளாஸ் 1 hour. ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு தனி ப்ரொஃபஸர், குவாலிஃபைட் ப்ரொஃபஸர்ஸ். ஸோ இவங்க வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ டெய்லி 6 மணி நேரம் இங்கே படிக்கிறாங்களா? ஸோ அவங்களுக்கு ஃபுல் டைமாக இதை வந்து தரவாக அவங்களுக்கு போதிக்கப்படுது. என்னன்னே தெரியாத இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் இது. இங்கே எவ்வளோ பெரிய பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் இவங்க +1 +2 படிக்கிறது, அது எந்த லெவலாக வேணால் இருக்கலாம். சிபிஎஸ்இ ஸ்கூல்லேருந்து படித்து வந்திருக்கலாம், சிலபஸாக இருக்கலாம், ஐசிஎஸ்இயாக கூட இருக்கலாம். அத்தனை பேருக்குமே, ஸ்டேட் போர்டிலிருந்து ஐசிஎஸ்இ வரைக்கும் அத்தனை பேருக்குமே இந்த சிஏசிஎம்ஏ கரிக்குலம் என்பது இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் டோட்டலி வித்தியாசமானது. டெப்த் ரொம்ப அதிகம், இதனுடைய ஆழம் வந்து ரொம்ப அதிகம். ப்ரொஃபஷனல் லெவல், அவங்க படிக்கிறத மற்ற இடங்களில் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ பிகாமோ மற்ற பிபிஎம்ஓ பிபிஏ எம்பிஏ இதெல்லாமே வந்து அகடமிக் ஓரியன்ட், அதெல்லாம் வந்து அகடமிக் லெவல் தான். இது ப்ரொஃபஷனல் லெவல், இதனுடைய டெப்த் ரொம்ப ஜாஸ்தி, இன்டர்நேஷ்னல் லெவல் இது. அதனால் இதுக்கான உழைப்பை கட்டாயமாக கொடுத்து படிக்கணும். இவங்க பையன் வந்து பயப்பட வேண்டியதில்லை, இவங்களும் வந்து ஒன்றும் அச்சப்பட வேண்டியதில்லை. நான் இந்த ஷைலி சௌத்ரியை தான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், ஏன்னா இவங்க 6 முறை இன்டரில் ஃபெயில். அவங்களுக்கு தான் நான் கிரிஜா மேடத்துக்கு தான் ஸ்பெஷலாக சொல்கிறேன், 6 முறை இன்டர்மீடியட்டில் ஃபெயில், 7வது முறை இன்டர் பாஸ் பண்ணிட்டு ஃபைனலில் குரூப் 1 குரூப் 2 ஒரே முறை எழுதி ஆல் இண்டியாவில் நம்பர் 1 ரேங்க் வந்தவங்க. ஒரு சாதாரண குடும்பம், 7 குடும்பத்து பொண்ணு, அது பெரிய வசதியான குடும்பத்து பொண்ணெல்லாம் கிடையாது. அவங்க அம்மா அவங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருந்து
உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு இந்த இன்டரில் ஃபைனலில் அல்லது சிபிடி லெவலில் நான் மயங்க் கோத்தாரியை சொல்லுவேன். மயங்க் கோத்தாரி ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு, அது வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவர் எஃப்எம்மில் வந்து அவர் பெரிய கோல்டு மெடலிஸ்ட்டு, ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் எஸ்எஃப்எம் சப்ஜெக்டில் வந்து கோல்டு மெடலிஸ்ட். அவர் அவர் சிபிடியிலேயே ரெண்டு முறை ஃபெயிலு, அவர் இவ்வளவுக்கும் டிகிரி முடிச்சு சிபிடி மோட் அப்போ அவர் இருக்கும்போது. அப்புறமா புரிஞ்சிருச்சு அவருக்கு இப்படி படித்தா தான் இதை பாஸ் பண்ண முடியும்ட்டு. அந்த புரிதல், அந்த ஒரு புரிதல் வர்ற வரைக்கும் இந்த முறையில் இந்த மெத்தடாலஜியில் படித்தா இதை பாஸ் பண்ணலாங்கிறது புரிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக, இப்போ எங்ககிட்ட படிக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நாங்கள் அதை வந்து ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி பண்ணுறோம். இதை இப்படி தான் படிக்கணும்ப்பா, இது இந்த மாதிரி படித்தா போகிறோம், நாங்கள் சொல்லி கொடுக்குற அந்த விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணால் போகிறோம், ஒழுங்காக ஃபாலோ பண்ணு, கரெக்டாக படி, இங்கே இங்கே படிக்க வேண்டியதை காலேஜில் கரெக்டாக படி, அங்கே ஹோம்ஒர்க் கொடுத்து பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டடி ஹவர்ஸில் வந்து ஹாஸ்டலில் போயிட்டு கரெக்டாக பண்ணு, இதை கரெக்டாக பண்ணிட்டா போகிறோம், அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் அவங்க ஈஸியாக கரெக்டான டைமில் அந்த டியூ டைமில் அவங்க அந்த பீரியடில் அந்த கோர்ஸும் முடிக்கலாம். ஸோ இவங்க பையன் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபெயில் ஆகிறதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம். ஆல் இண்டியா லெவலில் ரேங்க் வாங்கினவங்க, கோல்டு மெடல் வாங்கினவங்கெல்லாம் எத்தனை பேர் இதில் வந்து எத்தனை முறை ஃபெயில் ஆகியிருக்காங்க, அதுக்கு பிறகு பாஸ் பண்ணி வந்திருக்காங்க. அதனால் இதில் ஒன்றும் பயப்படுறதுக்கோ அல்லது தயங்குறதுக்கோ வெக்கப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் மற்ற ஏதோ ஒரு விஷயத்தில் மற்ற படிப்புகளில் வந்து ஃபெயில் ஆகிட்டா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சிஏல ஃபெயில் ஆகிட்டோம், சிஎம்ஏல ஃபெயில் ஆகிட்டோம், அடுத்து அப்பியர் ஆகிறோம், அரியர்ஸ் எழுதுறோன்னா அது எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே ஆனவங்களுக்கும் தெரியும். சாதாரண விஷயம், 20 முறை 30 முறை எல்லாம் ஃபெயில் ஆகி அதுக்கு பிறகு சிஏ கிளியர் பண்ணவங்க சிஎம்ஏ கிளியர் பண்ணவங்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல ஜாப்ல பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்காக பயப்பட வேண்டியது இல்லை, முடியும். சார், அழைத்ததற்கு நன்றி கிரிஜாமா. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நேர்களை ஹலோ, உங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளி. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. சிறகடி சிறகடி நியம், சிறகடி சிறகடி நியம், இனி பயம் எதுக்கு, இனி தடை எதுக்கு, இனி சோர்வெதுக்கு. சிறகடி சிறகடி நியம், சிறகடி சிறகடி நியம், கவலையின்றி சிறகடி, மனம் போல் சிறகடி, துணை இருப்பேனே நான் ஆண்டுகளாய், நான் என்றும் இருப்பேனே நான். 61 ஆண்டுகளாய் நம் நாட்டை நன்கு அறிந்து நாட்டு மக்களின் தேவைகளை மனதில் கொண்டவர்கள் நாங்கள். எல்ஐசி வழங்கும் பாரத மக்களுக்கு சிறகடிக்க புதியதோர் திசை. எல்ஐசி எப்போதும் உங்களுடன், பாதுகாக்கும் இரு கரங்களுடன். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. காற்று சிம்மாசனம், இது பொதிகை சிம்மாசனம். தமிழ் கவிஞர்களுக்கு காற்று சிம்மாசனம் தருகிறது பொதிகை. ஒவ்வொரு மாதமும் கவிதை போட்டி, ஒவ்வொரு மாதமும் காற்று சிம்மாசனம். மரபு கவிதை, புதுக்கவிதை, எந்த வகையிலும் கவிதை புனையலாம். ஏப்ரல் மாத கவிதை போட்டி தலைப்பு, வானவில்லின் 8வது நிறம். 24 வரிகளுக்குள் கவிதை இருக்க வேண்டும். கவிதையை அனுப்ப வேண்டிய முகவரி, இயக்குனர், காற்று சிம்மாசனம் கவிதை போட்டி, பொதிகை தொலைக்காட்சி நிலையம், சுவாமி சிவானந்தா சாலை, சென்னை 6,05,000. இந்த முகவரிக்கு கவிதைகளை அனுப்ப வேண்டிய கடைசி தினம் ஏப்ரல் 20, 2018. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. நேர்களே, பொதிகையின் ஹலோ உங்களோட நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் போன்ற ஆடிட்டிங் தொழிற்படிப்புகளுக்கான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு பெருந்துறையின் மக்கள் தொடர்பு அதிகாரி திரு சங்கர் அவர்கள். சார், நம்ம விளம்பரத்துக்கு முன்னாடி ஒரு காலர்கிட்ட பேசணும், அவங்க வந்து சார் தொடர்ந்து இன்னொரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசியிருந்தலாம். வணக்கம், யாருமா எங்கிருந்து அழைக்கிறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, சார் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். என்னுடைய
பட் ஒரு சப்ஜெக்ட்ல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். டைரக்டா பிகாம் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி கரியர் எல்லாமே எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐடி செக்டர் டைரக்டா ஜாயின் பண்ணோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்ப என்ன பிளஸ் டூ முடிச்சுட்டு பிகாம் படிச்சிருக்காரு சார், இப்ப என்ன சேரணும்? ஐசிடபிள்யூ சேரணுங்கறாரா? ஐசிடபிள்யூ சேரணுமா உங்களுக்கு? சிஏ படிக்கணும். நீங்க போறோம் ஸோ டைரெக்டாக இன்டர்ல ஜாயின் பண்ணி அவர் படிக்கலாம். இப்போது ஒன்றும் தடை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு கிராஜுவேட்டுங்கிறதுனால ஃபஸ்ட் லெவல் ஒரு பிகினிங் லெவலில் இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆன் ஐடி அண்ட் எஸ்எஸ்ங்கிற சாஃப்ட் ஸ்கில் அண்ட் ஐடி ஓரியன்டேஷன் இருக்குது. அது வந்து இவர் ஒரு ஒரு மாதம் வந்து நியர்பை சாப்டரில் அவர் எங்கே இருக்காரோ அவருடைய நியர்பை சாப்டர் எதுன்னு பார்த்துட்டு அங்கே போய் அவர் டைரெக்டாக அந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஒரு ஃபோர் வீக்ஸ். அவங்களுக்கு அதை முடித்த உடனே அப்புறமா ஒரு பக்கத்தில் அவருக்கு தெரிஞ்ச ஆடிட்டர்ஸ்கிட்ட நிறைய ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, அங்கே போய் அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ட்ரைனிங் போய்க்கிடலாம். ஸோ ட்ரைனிங் பண்ணிவிட்டு அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே அவர் இன்டர் டைரெக்டாக குரூப் ஒன் குரூப் டூ பண்ணிக்கலாம். எப்போ 9 மந்த்ஸ் அவருக்கு கம்ப்ளீட் ஆகுதோ அந்த 9 மந்த்ஸ் முடித்த உடனே ரெண்டுமே எழுத முடிஞ்சால் ரெண்டு குரூப்பும் எழுத முடிஞ்சால் டைரெக்டாக எழுதலாம், இல்லை ஒவ்வொரு குரூப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆல் இண்டியா ரேங்க் வேணுங்கிறவங்க ரெண்டு குரூப்பும் ஒட்டுக்கு எழுதணும். மீதி எல்லாம் யாராக இருந்தாலும் குரூப் ஒன் குரூப் டூ தனித்தனியாக எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதில் ஒன்றும் தாழ்ச்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே சார். சோ இப்ப ஒரு இடைவெளிக்கு முன்னாடி கிரிஜா மேடம் பெங்களூர்ல கால் பண்ணிருக்காங்க. ஓகே, இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய குழந்தைகளுக்கு இருக்கு. நிறைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அதனால வந்து அதாவது பின்புலம் ஒரு காரணம். ஒரு மாணவர் இருக்காருன்னா அவர் இந்தியா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மாநில பாடத்திட்டங்கள் வழியாக படிக்கக்கூடியது நிறைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே இந்த விஷயத்தை பேசி ஆகணும். இப்போ தான் நம்ம தமிழகத்தில் இப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்து இப்போது அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க, புது சிலபஸ் எல்லாம் கொண்டு வந்துட்ருக்காங்க. நமக்கு சிபிஎஸ்சி லெவலில் இல்லை அதை விட இன்னும் அட்வான்ஸ் லெவலில் கொண்டு வந்து நீட் மாதிரி எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி சிஏ மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து ஈஸியாக படித்து அவங்க பாஸ் பண்ணுறதுக்கான அந்த சிலபஸ் இப்போ தான் இங்கே வந்துட்டுருக்குது. இன்னும் நிறைய மாநிலங்களில் பேக்டேட்டடாக இருக்குது. யூனிவர்சிட்டி சிலபஸே நிறைய பேக்டேட்டடாக இருக்குது, அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் அதை படிச்சுட்டு வர்றவங்க இந்த சிஏசிஎம்ஏ சிஏ சிலபஸ்ங்கிறது வந்து லேட்டஸ்டாக இருக்கக்கூடியது, அப்டேட்டட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன ஒரு ஜிஎஸ்டி வருது, ஜிஎஸ்டியில் அமெண்ட்மெண்ட் வந்தால் கூட ஒரு சின்ன டேக்ஸேஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் வருது, எதுவாக இருந்தாலும் இம்மீடியட்டாக ஒரு ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் மூலமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்டுகளுக்கே போயிடும். இப்போது 2016 ஆகஸ்ட் 1 சிஎம்ஏ சிலபஸ் வந்து லான்ச் ஆனது. அதுக்கு பிறகு தான் 2017 ஜூலை 1 சிஎம்ஏ இது ஜிஎஸ்டி வந்தது, இம்ப்ளிமெண்ட் ஆனது. பட் இப்போ சிஎம்ஏ படிக்கிறவங்களுக்கு அதே சிலபஸில் படிக்கிறவங்களுக்கு இப்போ ஜிஎஸ்டி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸுக்கு பதிலாக ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அதுக்கான பாடத்திட்டங்களை வந்து மாணவர்களுக்கு கொடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிஎல் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான், சிஎஸ்லேயும். ஸோ லேட்டஸ்ட் அப்டேஷன் வந்து உடனே நடக்கக்கூடிய பாடங்கள் படிப்புகள் அப்படின்னா சிஎஸ்சிஎம்ஏ சிஎஸ் யாரும் மறுக்க முடியாது, உடனே அப்டேட் ஆயிரும். ஏன்னா இது வந்து தேசத்தோட உயிர் நாடி. இது வரி என்பது டேக்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஆடிட், ஃபினான்ஸ், இண்டஸ்ட்ரியலோட தொழில்துறையினுடைய வளர்ச்சி, அதனுடைய நடப்பு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிடும் அவங்க சிலபஸில். அப்போ தான் இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அல்லது ஒரு கன்சர்னில் போய் இவங்க போய் ஜாயின் பண்ணி இம்மிடியேட்டாக அதில் நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க போக முடியும். ஸோ அப்பப்போ அப்பப்போ இம்மிடியேட்டாக அப்டேட் ஆகக்கூடிய சிலபஸ் இது. அதனால் இது வந்து மற்ற சிலபஸ் படிச்சுட்டு வரும்போது ஸ்டேட் லெவல்லையோ அல்லது யூனிவர்சிட்டி சிலபஸோ படிச்சுட்டு வர்றவங்களுக்கு அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். பட் இதுதான் லேட்டஸ்ட் சிலபஸ். ஸோ இந்த இருக்கிற சிறப்பே அதுதான். எது வந்து புதுசாக வந்தாலும் சரி, புதுசாக பார்லிமெண்ட்ல ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியாச்சுன்னா உடனே அடுத்த எக்ஸாம்ல அடுத்த ஃபைனல் எல்லாம் உடனே கொண்டு வந்துடுவாங்க. எவ்வளவு சீக்கிரமா மற்ற ப்ராக்டிக்கல்ல ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இம்மிடியேட்டா அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். அவங்களுடைய நம்ம வெப்சைட்ல சிஎஸ்சிஎம்ஏசிஎஸ் வெப்சைட்ல உடனே அதை டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. அது போக அவங்களுக்கு மெம்பர்ஸுக்கு எல்லாருக்குமே மெயில் போயிடும். ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் எல்லாம் சிஎல்ஏலாம் இப்போ ஜிஎஸ்டி பாடம் படிக்காம ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆன் ஜிஎஸ்டின்னு சொல்லி தனியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ், லேட்டஸ்டாக வரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், ஒரு பாலிசியில் ஒரு பெரிய திருப்பம் வருது, ஒரு முக்கியமான மாற்றம் வருது, மத்திய அரசாங்கம் கொண்டு வருது அப்படின்னா இந்த சிஏசிஎம்ஏ சிஎஸ்களுக்கு உடனடியாக அது
பயிற்றுவிக்கப்படும், போய் சேர்ந்து விடும், சேர்க்கப்பட்டு விடும். அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே சார், தொடர்ந்து ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குமார் கோவையில இருந்து அழைக்கிறாங்க. வணக்கம் குமார், நீங்க கோவையில இருந்து அழைக்கிறீங்க, சார் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம. வணக்கம், நான் கோயம்புத்தூர்ல குமார் பேசுறேன். சொல்லுங்க சார். சார் இப்போ நீங்க பதினாறு சிபிடி டிகிரி முடிச்சவங்க சிபிடி எழுதிட்டு அவங்க டைரக்டா இன்டர்ன்ஷிப் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆமா. இப்ப வந்துட்டு என் பொண்ணு ஃபர்ஸ்ட் டூ தான் முடிச்சுது, அது வந்து செகண்ட் குரூப், அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருக்குது. இப்ப அதை வந்துட்டு இந்த மாதிரி கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணி ரெகுலர் கோர்ஸ் மாதிரி நீங்க சொன்னீங்க, அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை கேள்வி பண்ணேன். இந்த மாதிரி இதா இருக்கிறதுனால இப்ப வந்துட்டு நான் அந்த பொண்ணை ஜாயின் பண்ண வைக்கணும்னா என்ன வழிமுறை? எந்த வருஷம் முடிச்சாங்க சார்? எந்த வருஷம் முடிச்சாங்க உங்க பொண்ணு? இப்பதான் இப்ப முடிக்க போறாங்க. அவங்க வந்து இப்ப என்ன குரூப்ல இருக்காங்க? தாராளமா நேஷனல் இல்ல, தாராளமா படிக்கலாங்க. அவங்க வந்து இப்போ சிஏ ஃபவுண்டேஷன் சேருவாங்க, சிபிடி எடுத்துட்டாங்க, சிஏ ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு. ஆமா, அதுல ஜாயின் பண்ணுவாங்க, அதுல ஒரு வருஷம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு இன்டர் போவாங்க. ஸோ மொத்தம் அஞ்சு வருஷத்துல அவங்க வந்து ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட் ஆயிடலாம். இந்த எங்களுடைய நம்பர் இப்போ டிஸ்பிளே ஆகுது பாருங்க, இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு மற்ற விவரங்கள் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க எங்களுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பெருந்துறையில் இருக்கு, பெருந்துறை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 10 நிமிஷம் கூட ஆகாது, திருப்பதிங்கிற பகுதி மெயின் ரோட்லேயே இருக்கு, என்ஹெச் பக்கத்தில். நீங்க அங்கே வந்து நேரடியாகவே உங்க பொண்ணை அழைச்சிக்கிட்டு வந்து நேரடியாகவே நீங்க பாத்துக்கலாம், காலேஜில் அங்கே இருக்கிற இன்ஃப்ரா பாத்துக்கலாம், பிளஸ் ஹாஸ்டல் போய் பார்த்துக்கலாம், அங்கேயோட ஃபுட் சிஸ்டம் என்ன, அங்கேயோட டைமிங் என்ன, எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் அங்கே வந்து பார்த்துக்கலாம். அவங்க வந்து தாராளமாக எங்ககிட்ட விட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கேட்டுங்கிற அந்த ஒரு கோச்சிங் கொடுப்போம், கேட்டுக்கான இது கொடுப்போம், சர்டிஃபிகேட் இன் அக்கௌண்டிங் டெக்னீஷியன்கிற அந்த கோச்சிங் தான் கொடுப்போம், ஒரு 3 to 4 months. அதுக்கு பிறகு அவங்க சிஏ ஃபவுண்டேஷன் போவாங்க, சிஏ ஃபவுண்டேஷன் அப்புறம் ரெகுலராக இருக்கும், அப்புறமா அவங்க எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. நெக்ஸ்ட் நவ் மேலே எழுதுவாங்க அவங்க. இப்போ ஜாயின் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் மேலே அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க. இருக்காங்க. ஸோ அங்கே ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் வந்து லேடி ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க இங்கே. ஸோ அவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு தனி டைனிங் ஹால் இருக்குது, தனி பஸ் போக்குவரத்து வசதி இருக்குது. ஸோ கிளாஸில் மட்டும்தான் தனித்தனியாக இருப்பாங்க, கோயிட் தான், பட் தங்குற இடம் எல்லாமே சாப்பிட்றது எல்லா இடமுமே அவங்களுக்கு தனித்தனியான இடங்கள் தான். முழு பாதுகாப்பு இருக்குது. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் அவங்களை அனுப்புவோம், வேற எங்கேயும் அவுட்டிங் எல்லாம் போக முடியாது. கம்ப்ளீட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஆம்புலன்ஸ் வசதியோட 24 hours மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கு. பக்கத்திலே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட டைப் இருக்கு, எங்களுக்கு ஒரு 5 minutes எங்கள் ஹாஸ்டல்ல இருந்து காலேஜில் இருந்தது கேஎம்சின்னு சொல்லி. ஸோ அங்கே இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. சுடுதண்ணியில் தான் வேணும் குளிக்கணும்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு. கம்ப்ளீட் ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே வந்து ஆர்ஓ வாட்டர் தான். ஸோ அவங்களுக்கு தேவையான வெஜ் நான்வெஜ் எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். எல்லா விதமான வசதிகளோட அவங்களுக்கு இருக்கு. ஒரு 21 விதமான ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கோர்சஸில் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி இருக்கு, இன்டர்நே குளோபல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி அதுக்கான தேவைகள் வந்து இப்போது எமர்ஜிங் ஃபீல்டு. அது ஐஎஃப்ஆர்எஸ்ங்கிறது வந்து இப்போது உலகளாவிய அளவில் இப்போ குளோபலைசேஷனுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துருக்கிற துறை இப்போ இந்த குளோபல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு அருமையான விஷயம், அது அதில் நிறைய எக்கச்சக்கமான வருமானம். இதில் எல்லாம் வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டாங்கன்னா இன்டர்நேஷனல் டேக்ஸேஷன், அதே மாதிரி இன்டர்நேஷனல் டேக்ஸேஷனும் இப்போது மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கிற விஷயம். பங்குச்சந்தை அதே மாதிரி, அதுலேயும் சர்டிஃபிகேட் போர்ஸ் ஆன் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லியிருக்கு. அது போக இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் லா
அதுலேயும் வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் இருக்குது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சம்மந்தமாக அதுக்கான கோர்சஸ் இருக்குது. அப்புறம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, சொசைட்டிஸு, அதுக்கான கோர்சஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனி கோர்சஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ எதில் வேணாலும் அவங்க மாஸ்டர் ஆகிக்கலாம் அதில். ஸோ அந்த கோர்சஸில் 21 விதமான ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸில் ஒரு சிஏ ஒரு தனிப்பட்ட இது. நான் கான்கரண்ட் பேங்க் ஆடிட் தான் பண்ணுவேன் அப்படின்னா பேங்க் ஆடிட்டில் அவர் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அவங்களுக்கு சார்ந்த எத்தனை விஷயத்திலையுமே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து சிஏ முடிச்சுட்டு அவங்க எங்கேயும் போய் படிக்க வேண்டாம். அவங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிட்டோ அல்லது ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோ அவங்க ஆன்லைன் கோச்சிங் தான் அது. ஸோ சிஏ இன்ஸ்டியூட் வந்து அவங்களுக்கு டைரெக்டாக ஆன்லைன்லேயே அந்த கோச்சிங் கொடுக்குறாங்க. ஆன்லைன்லேயே எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகிக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் இருக்கிற இடத்துல இருந்தே வந்து. அதுக்கு தனியாகலாம் தனியாக ஒதுக்கி போய் எங்கேயாவது படிக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. மூணு இன்ஸ்டியூட்லேயுமே அந்த வசதி இருக்குது. இப்போ சிஏ முடித்தவங்களுக்கும் இருக்குது, அதே மாதிரி சிஏமே முடித்தவங்களுக்கும் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லி தனியாக இருக்குது. இவங்களுக்கு சிஎஸ்க்கும் அதே மாதிரி இருக்குது. ஸோ அவங்க அந்தந்த துறையில் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆகிக்கிறலாம் அதில். அதில் மாஸ்டர் ஆகிக்கிறலாம். இப்போ நான் ஒரு எம்டி படிச்சிருக்கேன் அல்லது நான் ஒரு கைனகாலஜிஸ்ட்டு, நான் வந்து ஒரு நியூரோ சர்ஜன், அந்த மாதிரி எப்படி எம்பிபிஎஸ்ல மருத்துவ துறையை சொல்கிறாங்களோ அது மாதிரி இதில் வந்து சிவில் லானா சிவில் லா, கிரிமினல் லானா கிரிமினல் லாவில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து அந்தந்த பர்டிகுலர் துறையில் அவங்க ரொம்ப அருமையாக சிறந்து விளங்கலாம். ஓகே சார். ஸோ இப்போ நேர்களே வந்து நீங்கள் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு பெருந்துறை தொடர்பு கொள்ள வேண்டிய எண்களை நான் ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9788555699, 9098585808804. வெப்சைட்ல விவரங்களை தெரிஞ்சுக்க விரும்புகிற நேயர்களுக்காக வெப்சைட் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. www.nmcauditingcollege.com www.nmcauditingcollege.com அப்படிங்கிற வெப்சைட் அட்ரஸ்ல நீங்க உங்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். சார், இப்போ தொடர்ந்து வந்து சிஎம்ஏ படிப்பு பத்தியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் பத்தியும் சொல்லுங்க சார். இப்போ அந்த படிப்பு நம்மளுடைய சிஎம்ஏஸ் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் இங்கே வந்து ஐசிஎம்ஏஐ நிறுவனம் கல்கத்தா ஹெட் ஆஃபீஸ். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்துகிற கோர்சஸ். இந்த மூணு கோர்சஸுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ல தனி ஸ்டாச்சுவேட்டரி பாடி இருக்குது. சிஏ இன்ஸ்டியூட் ஐசிஏஐ ஐசிஎம்ஏஐ அண்ட் ஐசிஎஸ்ஐங்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய தனிப்பட்ட தனி அதிகாரங்கள் கொண்ட நிறுவனங்கள் இது. அவங்க தான் இதை நடத்துகிறாங்க. ஸோ அது வந்து அதில் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் இருக்கு, இன்டர்நேஷனல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கும், ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்குது. நம்ம சிஏனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம சிஏ படிக்கிறவங்க எங்கேயும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவினுடைய எந்த ஒரு கம்பெனி உலகத்தில் வேற எங்கே இருந்தாலும் அங்கே போய் பிளேஸ்மெண்ட் ஆகிக்கலாம், அல்லது உலகத்தில் வேற ஏதாவது எம்என்சியில் போயினாலும் டைரெக்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் நம்ம சிஏஸுக்கு தெரியும், இன்டர்நேஷனல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் தெரியும். இப்போ இதே நிறைய பேர் வந்து வேற வெளிநாடுகளில் நான் போய் படிக்கிறேன், வேற ஏசிசியை படிக்கிறேன், அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன்னு போகிறவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். இந்தியாவில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, இந்தியன் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்பெஷாலிட்டி இதில். இந்த சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் இங்கே சிஎம்ஏ முடிக்கிறவங்க சிஎம்ஏ முடிச்சுட்டு அமெரிக்காவினுடைய டைரக்டாக இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸில் மெம்பர் ஆயிடலாம். ரஷ்யாவில் இருக்கிற அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸில் அங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து மெம்பர் ஆகிக்கலாம். இந்த மாதிரி இவங்களுக்கு நிறைய எம்ஓஎஸ் வந்து சிஎம்ஏ இன்ஸ்டியூட் போட்டிருக்காங்க. ஸோ அங்கேயெல்லாம் இவங்க மெம்பர் ஆகிக்கலாம். ஆமாம், அதே மாதிரி சிஎம்ஏ முடித்தவங்க ஏசிசிஏ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் லெவலில் 5 பேப்பர்ஸ் கிளியர் பண்ணால் போதும். இது போக சிஎம்ஏக்குன்னு சொல்லி ஒரு உச்சபட்சமான ஒரு தகுதி ஒன்று இருக்குது, சிஜிஎம்ஏ. நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்லேயே சொன்னேன் சிஜிஎம்ஏன்னு சொல்லி, சார்ட்டர்ட் குளோபல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ்னு சொல்லி. அதெல்லாம் வந்து தன்னிகர் இல்லாத தொழில்துறையினுடைய தலை சிறந்த ஒரு ஒரு நிர்வாகிகள் அவங்க. அவங்க அவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான நிலை. மொத்தமே வந்து உலகத்தில் 52,000 பேர் தான் இருக்காங்க. ஸோ நம்ம சிஎம்ஏக்கு அது எழுதுறதுக்கு மொத்தம் சிமா இல்லை, சிமா சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் யூகேல இருக்குது. அதில் மொத்தம் 17 சப்ஜெக்டில் நம்ம சிஎம்ஏ படித்தவங்களுக்கு 16 பேப்பர்ஸ் எக்ஸம்ப்டட். அதில் ஒரே ஒரு பேப்பர், ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஸ்ட்ராட்டஜிக் கேஸ் ஸ்டடிங்கிற அந்த ஒரு எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா சிமா மெம்பர் ஆயிடுவாங்க. வென் தே பிகம் அ சிமா மெம்பர் நேச்சுரலி தே பிகம் அ சிஜிஎம்ஏ. 3 வருஷம் பயிற்சி நம்ம இந்தியாவில் பண்ணக்கூடிய இந்த 3 இயர்ஸ் ட்ரைனிங்கே போதுமானது. சிமா அதை எடுத்துக்கிறாங்க, அவங்க அக்கௌண்ட்ல எடுத்துக்கிறாங்க. ஸோ சிஜிஎம்ஏ ஆயிடுறாங்க. ஒரு பேப்பர் பாஸ் பண்ணுறது மூலமா குளோபல் சார்ட்டர்ட் குளோபல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டாக ஒரு சிஎம்ஏ மாற முடியும். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் அந்த மூணு கோர்ஸ்லயுமே இருக்குது. ஓகே, இப்போ சிஎம்ஏல பேசிக்கா எத்தனை பேப்பர்ஸ் இருக்கு? அது எத்தனை இயர்ஸ்? பேசிக் ஃபவுண்டேஷன் எல்லாத்துலயுமே 4 பேப்பர் தான். சிஎஸ்சிஎம்ஏ சிஎஸ் ஃபவுண்டேஷன் லெவல்ல 4 பேப்பர், 400 மார்க். ஒவ்வொரு பேப்பரும் வந்து 100 மார்க், ஒவ்வொன்றிலையும் 40 மார்க் தான் பாஸ் பெர்சன்டேஜ், அக்ரிகேட் 50%. 400 மார்க்குக்கு 200 எடுத்துருக்கணும் மொத்தமாக, ஒவ்வொரு பேப்பர்லையும் 40 மார்க் கம்பல்சரி எடுத்துருக்கணும்.
இதுதான் வந்து ஃபவுண்டேஷன் லெவலில். ஸோ இன்டர் லெவலில் வந்து மூணு கோர்ஸ்லையுமே இப்போ ஒன்றாக்கிட்டாங்க. சிஏலையும் நாலு நாலு எட்டு பேப்பர், சிஎம்ஏலையும் நாலு நாலு எட்டு பேப்பர், குரூப் ஒன் குரூப் டூ, அதே மாதிரி எங்கள் மாடியூல் ஒன் மாடியூல் டூ நாலு நாலு எட்டு பேப்பர். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஐபிசிசிசிஏல வந்து ஏழு பேப்பர் இருந்தது, அதே மாதிரி இங்கே மாடியூல் ஒன் மாடியூல் டூன்னு சொல்லி ஏழு பேப்பர் வந்து சிஎஸ்ல இருந்தது. இப்போ மூணு கோர்ஸ்லையுமே இன்டர் லெவலில், ஃபவுண்டேஷன் இன்டர் லெவலில், ஃபவுண்டேஷனில் நாலு பேப்பர், இன்டர்ல எட்டு 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 பேப்பர், ஃபைனலில் மட்டும் சிஏலையும் வந்து சேம் குரூப் ஒன் குரூப் டூ நாலு நாலு எட்டு பேப்பர், சிஎம்எலையும் நாலு நாலு எட்டு பேப்பர், சிஎம் சிஎஸ்ல மட்டும்தான் ஒன்பது பேப்பர். அதில் மாடியூல் ஒன் மாடியூல் டூ மாடியூல் த்ரீ, அதில் வந்து எட்டு பேப்பர் மாண்டேட்ரி, ஒரு பேப்பர் ஆப்ஷன் ஓப்பன் புக். அதில் வந்து எட்டு எலக்டிவ் கொடுக்குறாங்க. சிஏலையும் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இப்போ எலக்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஆறு சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க, ஸ்பெஷலைஸ்டாக அதில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆறு ஃபைனலில் ஃபைனலில் கொடுக்குறாங்க. அந்த ஆறு பேப்பரில் ஏதாவது ஒரு பேப்பர் ஒரு சப்ஜெக்ட் அவங்க எடுத்து அதில் நூறு மார்க் அது, ஸோ அதில் பாஸ் பண்ணிக்கலாம். சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து சிஎஸ் எம்ஏசிஎஸ் படிப்பு படிக்கிறதுக்கான முறைகள், அப்புறம் என்எம்சியில் சேர்கிறதுக்கான முறைகள் பற்றி நிறையவே பேசணும். உங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி சார். நேர்களே, இன்னொரு ஹலோ உங்களுடைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சமூகத்தின் மகிழ்ச்சி யோகக்ஷேமம் வஹாம்ய. உங்கள் பாதுகாப்பும் வளமும் எங்கள் பொறுப்பு. ஹலோ உங்களுடன் இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பெருந்துறை ஈரோடு. இணைந்து வழங்கியவர்கள் எல்ஐசி ஆஃப் இந்தியா சென்னை. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி.